வணக்கம். இப்போ நம்ம மதுரை வூட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, சீம்லாக் வாட்டர் பேஸ்டு பாலிசு எப்படி போடுறது என்னன்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு வுட்டில் மட்டும் போட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஒரு கிஃப்ட்டு, கார்விங்லே ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. அதுக்காண்டி பிள்ளையார் டிசைன் கார்விங்கில் அடித்து கொடுத்துருக்கு. சீலர் ரெண்டு கோட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பேஸ்டு பாலிஸ் போடுறதுக்காண்டி 100 ml பாலிஸில் வந்து 30 ml தண்ணி ஊற்றணும். ரேஷியோ கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பாலிஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மெஷர்மெண்ட் கப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம கொஞ்சம் நைஸ் ப்ரெஸ்ஸாக எடுத்து அடித்தா போதும், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி கார்விங்கெலாம் வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதுக்கு சின்ன சின்ன இதுலலாம் போய் நல்லா பாலிஸ் உட்காந்துரும். நம்ம மிஷினில் போடும்போது அந்தளவுக்கு கிடைக்கும், இது அதை காட்டிலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரெஸ்ஸில் போடும்போது. ஏன்னா ப்ரெஸ் மட்டும் நல்லா நைஸ் ப்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ ஷைனிங் கொடுக்குதுன்னு பாருங்கள். மொதல் அந்த ஒயிட் கலர் இருக்க தான் செய்யும், அப்புறம் டயாக அது அப்படியே அப்புறம் நல்லா வெளிச்சமாக இருக்கும். இந்த மாதிரி கார்விங் வேணாலும் சொல்லுங்கள், போட்டு தரலாம். இது ஒருத்தவங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அதாவது அவரோட சீனியர் ஆஃபீஸுக்கு இருக்கு, அவங்க கொடுக்குறாங்க. சீனியர் ஆஃபீஸருக்கு ரிட்டையர் ஆகிறாங்க, அதனால் ஈபியிலேருந்து கொடுக்குறாங்க. அதில் வேலை பார்க்குற பசங்க இப்போ ஃபஸ்ட் கோட்டு முடிஞ்சிருச்சு, இப்போ ரெண்டாவது கோட்டு அடிக்கிறாங்க. பாருங்கள் எப்போயும் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குங்க. அந்த ஒயிட் கலர்லாம் மாறிடும். ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. சேண்ட் கோட்டும் அப்ளை பண்ணுறாங்க. சொல்லுங்கள் இந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா இருக்குது, இந்த மாதிரி பொருள் எது வேணாலும் சொல்லுங்கள், செஞ்சு தரலாம். நம்ம பிளேலிஸ்டில் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.